ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் சுகாதாரத்துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையும் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, தேர்வு கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/5/2022. ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான தமிழக அரசு வேலைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜாப் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா அன் அகாடமி. ஸோ இப்போ அன் அகாடமிலிருந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூக்காக மெகா டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 15ஆம் தேதி. ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண நீங்கள் ₹1 கூட பே பண்ண வேணாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோடான வேலைட்டன், அதாவது VELAI10, ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மெகா டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 2 அப்புறம் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும், நம்ம கூட யூஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸ் எப்பப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். குரூப் 2க்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே 6 மணிக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. குரூப் 2க்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே 2 மணிக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. குரூப் 4க்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே 11 மணிக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. குரூப் 4க்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே 7 மணிக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த அன் அகாடமி மூலமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு பே பண்ணி படிக்க போறீங்கன்னா நம்ம கோடான வேலையிட்டனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% வரை டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க் அப்புறம் அன் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க அன் அகாடமி. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக வேலைவாய்ப்பு தான். ஸோ இப்போ வாங்க என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல் பதவி பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் ஆட்டோமெட்ரி படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம், அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஆட்டோமெட்ரி படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் 9500 தராங்க. 21 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பதவி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க, 8th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் கிளினிக்ஸில். ஸோ 8500 சம்பளமாக தராங்க. 21 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். தேர்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக், ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் அண்ட் ஏர் கண்டிஷனிங் படிச்சிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 20,000 தராங்க. 21 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான வேலைவாய்ப்பு தான். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்தோடனே இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சிருங்க. முக்கியமாக அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க. செல்ஃப் அட்டஸ்டர்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சைனை போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா 20/5/2022 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்ரஸ் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு. இந்த அட்ரஸ்க்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம், அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.